வர வர இந்த கிரகங்கள் ஜாதகங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு. இல்லைனா எங்கேயோ ஐரோப்பாவில் சில பைத்தியக்காரர்கள் போராடினதுக்கு என்னை இங்கே வேலையை விட்டு தூக்குவாங்களா? ஆமாங்க, ஒருத்தர் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கிறார், அவர் தான் தன்னுடைய மனக்குமுறலை சொல்கிறார். அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவர் அந்த அங்கே போராடுனதுனால இங்கே அவர் ஒரு மிக பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு ஜெர்மன் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து மேனேஜர் வராரு, எல்லாத்தையும் மொத்த அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சவரையும் கூப்பிட்டு, இந்தாங்க பாருங்கப்பா 3 மாதத்தை சம்பளத்தை இப்போவே கொடுக்குற, கையில் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு இந்த நிறுவனத்தை விட்டு கிளம்பிடுங்க, இந்த நிறுவனம் அவ்வளோதான், இனி இதுக்கு மேலே வந்து ஆண்டவனின் அருள் இருந்துச்சுன்னா திரும்பி உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்தை சம்பளத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடுறாரு. இவருக்கா பக்குனு, மாதம் 150 ரூபா வாங்குறவர், இவருக்கு பக்குனு ஆகுது, என்னடா இந்த மாதிரி வேலை திடீர்னு போயிடுச்சே அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நாட்டில் பல காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல மந்திரிகள் பதவி விலகிறாங்க. இவர் நிறுவனம் மற்ற பல இடத்துல இப்போ போராட்டம் வெடித்ததுனால மற்ற எல்லாருமே வந்து பதவி, நிறைய பேர் வந்து பதவி விலகிறாங்க, அவங்களுடைய வேலைகள் பறிக்க போகுது. இதில் நேரடியாக தொடர்பு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர், நேரடியாக தொடர்போட பதவி விலகிறவங்க கொஞ்சம் பேர், ஆனால் சம்மதமே இல்லாமல் இவரை மாதிரி ஏதோ வேலை பார்த்தா போதும், குடும்பத்தை காப்பாற்றினா போதும்னு நமக்கு அரசியலுக்கும் நமக்கு சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் பல பேர்த்துக்கு வேலை போயிடுச்சு. எங்கேயோ ஒருத்தர், எங்கேயோ 2 தலைவர்கள் யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு நடுவில் பொதுமக்கள் ஆகிய நாமும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு வேலை போச்சு, அவருடைய குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணும், வேற வழியே இல்லை, யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பலருக்கு வேலை போச்சுலவா, அதில் ஒருத்தர் போய் வந்து ஒரு பிரபலமாக ஒரு பேங்க் மேனேஜரு, அங்கே அவர் வந்து பிரிட்டிஷ்காரர், அவர்கிட்ட போய் வந்து வேலையை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு வேலை தேவைப்படுது, இப்போ வேலை இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்குறாரு, முன்னாடி எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு, நாங்கள் இருந்தால் தான் அந்த ஜெர்மன் கம்பெனியில் தான் வேலை செஞ்சோம், பிரபலமான ஜெர்மன் கம்பெனியில் வேலை செஞ்சோம், இப்போ அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க, 3 மாதத்தை சம்பளத்தை வந்து கையில் கொடுத்துட்டாங்க, அந்த ஜெர்மன் கம்பெனி 3 மாதம் சம்பளத்தை கையில் கொடுத்து வேலையை இல்லைன்னு தாட்டிட்டாங்க, அதனால் இவர் நீங்கள் தான் பார்த்து வேலை போட்டு கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரர்கிட்ட, இங்கே எதுக்குப்பா வந்த, நீ என்னோட எதிரியோட நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இப்போ வந்து எங்கிட்ட வேலை கேட்குறியா, ஓ வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது, முதல்ல கிளம்பு, அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இந்த நிறுவனத்தில் எங்கிட்ட வந்து நீ வேலை கேட்டுக்கிறியான். அதுக்கு இவர், என்னடா இது, தலைவர்கள் அங்கே யுத்தம் செய்யலாம், பொதுமக்களாகிய நாம் என்ன செய்யறதா, ஏன் இவங்க ஜெர்மனும் பிரிட்டனும் வந்து நேற்றுல இவங்க தலைவர்கள் நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு திடீர்னு சண்டை வந்து யுத்தம் வந்ததையும் இந்த மாதிரி பேசுகிறாங்களே, அதுக்கு நம்ம பொதுமக்கள் என்னடா பண்ணுறது, இப்போ நமக்கு சோத்துக்கு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சுட்டே இருக்கிறார். கடைசியாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை பிரபலமான நவசூரியன் இன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ராவ் பகதூர் தசரத ராமையர் அப்படிங்கிற ஒருத்தரை இவருக்கு தெரியும். அவர் கொஞ்சம் மிக பிரபலமான ஆள், கிட்டத்தட்ட 1800 ரூபா அளவுக்கு அன்னைக்கே வந்து, இன்னைக்கு 1800 ரூபா அப்படிங்கிறது கம்மியாக தெரியல, அன்னைக்கு 1800 ரூபா வாங்குறது இன்னைக்கு கிட்டத்தட்ட 180,000 ரூபா வாங்குறதுக்கு சமம். அந்த அளவுக்கு அவர் அந்த நிறுவனத்தில், சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு தலைமை அதிகாரியாக தலைமை தாங்கிட்டு பணிபுரிஞ்சிட்டு வந்தவர். அவர்கிட்ட எப்படியாவது கேட்போம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்போ இது அந்தளவுக்கு பிரபலமான ஒரு மனிதரை இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்துக்கு மருத்துவமனை போகிறாரு. மருத்துவர் இவருடைய உடலை பரிசோதிச்சுட்டு, நீங்கள் கடல் காற்று வாங்கணும், மாலை நேரத்தில் கடல் காற்று வாங்கினீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு மருத்துவர் சொல்லிடுறார். இவரும் சரின்னு சொல்லிட்டு கடல் காற்று வாங்குறதுக்காக அந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பீச்சுக்கு வந்து தினமும் வந்து அன்றாடம் போய்கிட்டே இருப்பார். இல்லைன்னா எங்கே போய் பீச்சுக்கெல்லாம் போகிறது வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மருத்துவர் சொன்னதுனால அவரும் தினம் தினம் வந்து கடற்கரை பீச்சுக்கு வந்து போய்கிட்டே இருப்பார். அப்போ அங்கே இந்த தசரதராமையரும் வந்து வருவார் அந்த கடற்கரைக்கு, அதே கடற்கரைக்கு அவரும் வந்து வருவார். அப்போ இப்படி இவரும் அவரும் வந்து தினம் தினம் போயிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பழக்கம் ஏற்படுது. அங்கே அப்படியே கடற்காற்றை வாங்கிட்டு ஒரு இருக்கையில் வந்து அமருவாங்க, ரெண்டு பேரும் வந்து அமருவாங்க, பழக்கம் ஏற்படுது, அப்படியே பேசிக்குவாங்க. பேசிக்கும்போது இவர் நிறையா விஷயங்களை பற்றி பேசுவாங்க, பல அரசியல் பல விஷயத்தை பற்றி பேசுவாங்க. அப்போ அவர் வந்து மிக பிரபலமான ஆளுங்கிறதுனால இவருக்கு வந்து தெரியும். ஆனால் உடனே அவர் வந்து இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூட, ஏ நீங்கள் எந்த ஊர், எப்படி என்ன வேலை பார்க்குறீங்க, அந்த மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிற அவர் வந்து இவரை பார்த்து கேட்கவே மாட்டார். அவர் பேர் ஜானகிராமன். அந்த தசரத ராமையர் வந்து ஒரு நாள் கூட இவரை பார்த்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டதே கிடையாது. ஆனால் தசரத ராமையரை பற்றி இவருக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு ஆளை முன்னேற்றணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் எப்படியாவது முன்னேற்றி விட்டுருவார். ஆனால் நல்லா இருக்கிற ஆளை எப்படியாவது வீழ்த்தணும்னு நினச்சாலும் அவர் ஏதோ ஒன்று பண்ணி வீழ்த்தி போடுவாரப்பா, அந்தளவுக்கு ஒரு மிக மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். தசரத ராமையர் வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிறது தெரியும். சரி, எப்படியாவது இப்போ நமக்கு வேலை போயிடுச்சு, அவரும் கேட்கல,
நம்ம நமக்கு வேலை தேவைப்படுது, நம்ம தானே கேட்டாகணும் தசரதராமையர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கேட்கறக்கு முயற்சி செய்கிறார். இன்னைக்கு கேட்டுருமா, நாளைக்கு கேட்டுருமா, இல்லை அதுக்கடுத்த நாள் கேட்டுருமா, இப்படி நாட்கள் கடந்து போகுது. ஒரு தயக்கம், என்னடா இது நம்ம வேலைக்கு கேட்குறமே அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் அப்படியே நாட்களை கடத்திக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு. அந்த ஒரு நாள் வருது, அப்போ இவர் கேட்கலான்னு கூட முடிவும் பண்ணிடுறாரு. அதே மாதிரி வழக்கம் போல் பீச்சுக்கு போகிறாரு, போய் உட்கார்றாரு, சாயங்கால நேரம் உட்கார்றாரு. அப்போது சரி வேலைக்கு தான் கேட்கலாமா வேண்டாமா, கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் காட்டுறார், அதை பார்ப்பா அங்கே ஒருத்தன் போகிறாம்பார், அந்த புல்லட்டில் போகிறாம்பார், அவன் அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஏழையாக இருந்தான், கையில் காலனா காசு கிடையாது, ஆனால் இப்போது எந்த அளவுக்கு ஒரு பந்தோபஸ்தோடு எப்படி போகிறாம்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவரும் வந்து அவரை பார்க்குறார், என்னடா அது இந்த அளவுக்கு இந்த இதில் போகிறத ஞாபகம் வச்சுருக்கிறாரு. அதாவது ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த வண்டியில் எந்த நேரத்தில் யார் போகிறாங்க, இனி யார் போவாங்க அப்படிங்கிறத நம்பர் முதற்கொண்டு, வண்டியோட நம்பர் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இவரும் வந்து ஞாபகம் வச்சு சொல்கிறாரு, பரவாயில்லையே அப்படின்னு இவரும் நினைக்கிறார். இதில் என்னங்க ஐயா ஆச்சரியம், இன்னைக்கு ஏழையாக இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரனாகலாம், நான் இன்றைக்கு பணக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு ஏழையாகலாம், அதாவது இது சகசந்தானுங்க ஐயா. ஆறிடும் மடுவும் மேடும் போலாம் செல்வம், மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீர், சோரிடும் நீரும் வாரும், தருமமே சார்பாக உன்னீர்மை வீரும் உயர்ந்து அப்படிங்கிற அந்த மூதுரை பாடலில் ஔவையார் சொல்லிக்கிறார். அதை எடுத்துக்காட்டாக சொல்கிறார். அந்த மாதிரி தானுங்க ஐயா, இன்னைக்கு அதான் ஆறு வந்து எப்படி மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும், அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அது மாதிரின்னு ஔவையார் வந்து சொல்லிக்கிறார். அதை எடுத்துக்காட்டாக சொல்லி அப்படி தானுங்க ஐயா, அதனால் அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. அது உண்மைதான்ப்பா, இன்னைக்கு செல்வம் இருக்கும் நாளைக்கு போகும், ஆனால் பொது உடைமை வந்தால் ஒழிய இந்த ஏழைகளுக்கும் பணக்காரனுகளுக்கும் அது வரைக்கும் விடுதலையே கிடையாதுப்பா. எப்போ பொது உடைமை கல்வி எப்போ பொது உடைமை கொள்கையை கொண்டாட போகிறாங்களோ தெரியல அப்படிங்கிறார். ஆனால் இன்னொன்றும் கூட சொல்கிறார், பொது உடைமை கொள்கை அதாவது இந்த நாட்டில் 100 பேர் இருந்து அந்த 100 பேர்த்தில் 99 பேர் ஏழையாக இருந்து ஒரு பணக்காரன் இருந்தான்னு வச்சுக்க, அப்போ பொது உடைமை கொள்கை கொண்டாந்தான்னு வச்சுக்க, அந்த ஒரு பணக்காரனுக்கு மிக 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 பெரிய ஒரு சிரமம் அப்படி என்ன சொல்ல. அதாவதுப்பா நீ நான் கூட நேற்று காலையில் எந்திரிச்சு அப்படி சும்மா அப்போ தான் எந்திரிச்சு வர்ற, அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து நிற்கிறான் என்கிட்ட, என்னப்பா வேணும் அப்படின்னு, நான் வெளியே காலங்காத்தாலேயே வந்துட்டியே என்ன வேணும்னு நான் கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான், ஐயா நான் வேலைக்காக போன வர சொல்லியிருந்தேன், அதான் ஏதாவது வேலை வேணும்னு சொல்லியிருந்தேன், இப்போ ஏதாவது நீங்கள் வேலை இது பார்த்து வச்சுருந்தீங்களான்னு கேட்டு அதை பற்றி விசாரிச்சு போடான்னு வந்தேன். ஏடா வேலையை நான் தலைவாணி கடிவாக வச்சு நான் படி தூங்கிட்டு இருக்கிற உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு போடா போடானா, அவனை நான் அப்போ தான் திட்டி அனுப்பிச்சேன், காலையிலேயே வந்துடுறானுங்கப்பா அப்படிங்கிறார். அதுக்கடுத்தது ஒரு ஆள், சரி போயிட்டு உள்ளே போயிட்டு டீயை குடிச்சுட்டு வெளியே வர்ற, அதுக்கடுத்து ஒரு ஆள் வந்து நிற்கிறாப்பா. என்னென்னு கேட்டால் கிளப்புங்கிறான், கிரிக்கெட் கிளப்புங்கிறான். ஏ இந்த வயசாச்சு நான் எங்கடா இனிமேல் கிரிக்கெட் கிளப் விளையாட போகிறேன் அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கு அவன், ஐயா கிரிக்கெட் கிளப்பில் நீங்களாம் விளையாட வேண்டாம், ஏதோ உங்களால் முடிஞ்ச அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த சீட் எடுத்து பார்க்குறாரு. அதில் பல பேர்த்து பேர்கள் எழுதியிருக்கு, எல்லாம் தேவையில்லாத பல பேர் ஊடகம் எழுதியிருக்காமா, ஆனால் அதில் வந்து இவரும் ஒரு 2 ரூபா என்னால் முடிஞ்சது இந்தா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரை தாட்டி விடுறான். சரி தாட்டி விட்டு அடுத்து அவர் போயிட்டாரு. அப்புறம் கீழே பார்க்குறாரு, இவரோட புது செருப்பை காணும், என்னடா பழைய செருப்பு ஒரு ஜோடி கிடக்குது. அவன் என்ன வந்தவன் என்ன பண்ணி போட்டான், இவரோட புதுச்செருப்பை தொட்டுட்டு பழைய செருப்பை விட்டுட்டு போயிட்டான். சரி முடிஞ்சதுரா, அதில் ஒரு ஏமாற்றம் ஆகி போச்சா, சரின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒருத்தர் கையில் நோட்டு புத்தகத்தோடு வர்றான், ஐயா மாரியம்மன் இது கோயிலுக்கு பஜனை நடக்குது அதனால் நீங்கள் கலந்துக்கணும். சரி அப்போ நீ மாரியம்மன் கோயிலுக்கு பஜனை நடக்குதுன்னா நீ அந்த அன்னைக்கு சொல்லிவிடுப்பா, நான் வந்துடுறேன், எந்த அன்னைக்கும் சொல்லு, நான் வேணா அந்த அன்னைக்கு வந்துடுறேன். அது சரிங்கய்யா, ஏதோ உங்களால் முடிஞ்சதை தந்தீங்கன்னா என்னால் இப்போ தாக்க அறை தான் குடிக்க முடியும், என்னால் இப்போ தளவுக்கு அறை தான் கொடுக்க முடியும், அதை அடையை வாங்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பையன் வந்து அப்படியே முணுமுணுத்துட்டு அப்படியே போயிடுறான் அவனும். சரி அதுக்கப்புறம் இந்த தசரதரா, திருப்பதி அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிறா, இங்கே வந்து கதவை சாத்துவாங்க, முதல்ல எத்தனை பேர் வந்துக்கிட்டே இருக்கிறானு கதவை சாத்துன்னு சொல்லி அங்கே அந்த வாய்க்காவலர் இருப்பார்ல அவர்கிட்ட சத்தம் போடுறாரு. அந்த திருப்பதியும் வந்து கதவை சாத்திட்டு போய் சாப்பிட்றாரு. உடனே கதவை சாத்தினதையும் ஒரு வண்டி சத்தம் கேட்குது. அதில் வந்து மிக முக்கியமான ஆள், இப்போது இவர் கூட இந்த தசரதராமையர் கூட அவரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். அவர் இப்போ தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய வேலையில் வந்து ப்ரொமோஷன் வாங்கினாராம், அதனால் இவர் கூட அவரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். இப்போ சரியாக அவர் வர்றாரு, அந்த நேரம் பார்த்து கதவை சாத்தியாச்சு, இவர் கதவை சாத்து சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு அதில் கேட்குற மாதிரியே, டேய் திருப்பதி உனக்கு ஏன்டா கதவை சாத்து சொன்னது, கதவை எதுக்கு பாதுக்குள்ளே சாத்தினா இவர் வருவார் நான் சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு அவர்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் அவன் போய் சாப்பிட்டுருந்தவன் சாப்பிட கையை கழுவிட்டு போய் அந்த கதவை நீக்கி விட்டு அதுக்கப்புறம் அவர் வந்திருக்கிறார். அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க,
அவரு ஒரு கிரிக்கெட் கிளப் நடத்துறாரு. அந்த கிரிக்கெட் கிளப்ல இவரை வந்து மெம்பரா சேர்த்துறதுக்காக வந்திருக்கிறாரு. ஐயா நீங்க மெம்பரா சேரணுங்கிறாங்க. இல்லைங்கய்யா, நான் முதல்லயே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய 3 கிரிக்கெட் கிளப்ல முதல்லயே மெம்பரா தான் இருக்கிறேன் நானு, இதுல எதுக்கு இந்த இதுக்குலாம் தேவையில்லாத மெம்பர் போகுது அப்படிங்கிறாரு. இல்லைங்க, நீங்க அதுல 3 மெம்பரா இருந்தா என்ன, நம்ம கிளப்லயும் சேருங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கிளப்லையும் சேர்த்தி விட்டு சேர்றதுக்கு ஒரு கட்டணம் 10 ரூபா, அது போக மாதா சந்தா 5 ரூபா எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து ஒரு சங்கீத சபைக்காரர்கள் வராங்க. அந்த சங்கீத சபைக்காரர்கள், ஐயா நீங்கள் நம்ம சங்கீத சபையில் சேரணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு 50 ரூபா வேணுங்கிறாங்க. இவர், 50 ரூபாயில் இல்லை 5 ரூபா தான் இருக்குது, அதுக்கு எனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் கொடு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபாய் கொடுத்துட்டு தாட்டி விட்டுறாரு. இவருக்கு மண்டை அப்படியே கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, காலையில் குடிச்சு வந்துக்கிட்டே இருந்தால் எனக்கு ஒரு மனசை எதுவுமே செய்ய முடியலையான்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நான் வீட்டில் இருக்கிறக்கு எனக்கு பிடிக்கல, நான் வெளியில் கிளம்புறேன்டான்னு எறா காரைன்னு சொல்லிட்டு மயிலுந்தை எடுத்துட்டு அப்படியே வெளியில் கிளம்புறார். வெளியில் கிளம்பிட்டு போயிட்டு அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு திரும்பி அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து இங்கே பார்க்கும்போது பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சிறுவன் அவனுக்கு பள்ளிக்கூட கட்டணம் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்குவதற்காக நிற்கிறான். இன்னொருத்தர் புருஷனும் கொண்டாட்டியும் வந்து ஒரு ஏட்டை வச்சுக்கிட்டு திருப்பதிக்காக வேண்டுதல் வச்சுருக்குறோம், அதுக்கு வந்து நீங்கள் காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா, ஐயா சமையல்காரர் ஆள் இருக்கு, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்காக ஆள் வேணுமான்னு கேட்குறக்கு ஒருத்தர் இருக்கிறான். இந்த மாதிரி பலர் வந்து அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. பணம் வேணும் அப்படிங்கிறதா ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா பணத்துக்காக நிற்கிறாங்க, நின்றுட்டுருக்குறாங்க. இவருக்கு அதை பார்த்ததையும் என்னடா இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கதையை அவர்கிட்ட சொல்கிறார். அதாவது பொது உடைமை கொள்கை வந்தாலும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொது உடைமையை சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருந்தார்ல. இப்போ பீச்சில் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவரும் இந்த, அதாவது அவர் அப்படிங்கிறது கதையில் நான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து தசரதராமையர். தசரதராமையர் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார், இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ அப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்கு இடையில வந்து அவர் நிறுத்துறார். ஐயா தசரதராமையரே கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த அளவுக்கு போயிட்டே இருக்கா? ஆமாம் பாருப்பா, அந்த முதல்ல ஒருத்தன் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மோட்டார் வாகனத்தில் போனான் பாரு, இப்போ 3 வருஷத்தில் வந்து இந்தளவுக்கு உயர்ந்துட்டான்னு சொன்னான் பாரு, அவன் கூட ஒரு பெரிய ஏமாத்து வேலையை பார்த்துட்டான்ப்பா. என்னப்பா சொல்கிறீங்க ஐயா, இத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புலப்புறீங்க, ஆனால் அந்த இது அவங்க எல்லாருமே ஏழைகள் தானே, முடியாமல் தானே வராங்க, எதுவுமே இல்லாமல் தானே வராங்க, வெறும் உங்களை தொந்தரவு செய்வதற்காக வருவதில்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து தசரதராமையர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீ சொல்கிறது முழுக்க நம்ப முடியாது, அதாவது நீ சொல்கிறதுல முற்றும் முழுக்க வந்து உண்மை கிடையாது, 10 பேர் வாரான்னா அதில் 9 பேர் ஏமாத்துறதுக்கு தான்ப்பா வாரான், ஒருத்தன் மட்டும்தான் நியாயமாக அவனுக்கு உண்மையாலுமே காசு தேவைப்படுது, உதவி தேவைப்படுது, அதுக்காக வாரான், மீதி 9 பேரும் ஏமாத்திடுறான். இதனால் யார் உண்மையாலுமே கேட்டு வர்றாங்க, யார் பொய்யா கேட்டு வர்றாங்கன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது, பல பேர் ஏமாத்திடுறாங்க. இதே இப்போ போனான் பாரு ஒருத்தன், அந்த புல்லட்டில் போனான்ல ஒரு, இப்போ அந்த 3 வருஷம் உயர்ந்திருக்கான் பார், அவன் கூட ஒரு நாள் பெரிய வேலையை பார்த்து விட்டாப்பா, என்கிட்ட வந்து பொய் சொல்லி ஏமாற்றி காசு வாங்கிட்டு போனவன் தான்ப்பா அவங்க கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இருட்டு வந்துடுது, இருட்டு ஆயிடுது, ஏன்னா கடற்கரை நேரம். அந்த நாள் பார்த்து கடற்கரையில் மற்ற நாளெல்லாம் விளக்கெரியும், ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து எந்த விளக்கும் வந்து எரியல. அப்போ ஒரு இருட்டாகுது, அவருக்கும் வந்து இருட்டுக்குள்ளே உட்காந்து பேசுறதுக்கு ஒரு மன திருப்தி கொடுக்கல. சரிப்பா நேரமாகுது, இவரும் சொல்கிறார் எனக்கு வந்து குழந்தை குட்டி எல்லாம் பொண்டாட்டி எல்லாமே அங்கே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறார். எல்லாம் இருப்பாங்க, சரி நாமளும் வந்து கிளம்புவோம், தசரதராமையரும் வந்து கிளம்பிட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தபோதும் அந்த பைக்கில் போனவர் வந்து என்னை ஏமாத்திட்டாருப்பா அப்படின்னு தசரதராமையர் சொன்னார்ல, அது இவர் மனதுக்குள்ளே ஓடுது. ஏன்னா பைக்கில் போனவரை இவருக்கு தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து மிக ஏழ்மையான நிலைமையில் இருந்தார், இப்போ மிகவும் வசதியான நிலைமைக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவர் எப்படி திடீர்னு இந்தளவுக்கு வசதியான நிலைமைக்கு வந்தார் அப்படிங்கிறது இவருக்கும் வந்து ஒரு தெரியாத மர்மமாக தான் இருந்தது. அப்போ ஒருவேளை அதுக்கான பதில் வந்து தசரதராமையர்கிட்டருந்து வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேயே உட்காந்துருக்கிறார். என்னதான் பொண்டாட்டி பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் இது இந்த பதிலுக்கு, இந்த கேள்விக்கான பதிலை நம்ம எப்படியாவது கேட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தசரதராமையர் சொல்கிறோம் கேட்டேக்கிறார். அவரும் வந்து இருட்டாகுதுப்பா, நீ ஏதாவது ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா வேற ஒரு நாள் சந்திக்கலாம், அந்த அன்னைக்கு ரொம்ப சாவகாசமாக உட்காந்து பேசலாம், இல்லை இப்போ உனக்கு ரொம்ப சாவகாசமாக நேரம் இருந்துச்சுன்னா சொல்லு, நான் வேணா சொல்கிறேன் அப்படிங்கிறார். அவர் அங்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி, ஐயா நான் இப்போ சாவகாசமாக தான் இருக்கிற, மேற்கொண்டு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்லிடுறாரு தசரதராமையர்கிட்ட.